ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்த ஒரு ரூமருக்கு ரஜினி அவர்கள் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எஸ், ரஜினி அவர்கள் தொடர்ந்து இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லால் சலாம் படத்தோட ஷூட்டுக்காக மொய்தீன் பாயா மும்பையில் இருக்காரு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு ரொம்ப கம்மி டேட்ஸாக கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு எகைன் ஜெயிலர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கலந்துக்கிறாரு. படத்தோட டப்பிங்காகவும் அவர் ஒர்க் பண்ண போகிறாரு. சரி, அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தலைவர் 170க்காக ஞானவேலி அவர்களோட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து அந்த ரேஸ் குதிரை ஓடிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். சரி, லால் சலாம் இந்த படத்தோட டைரக்டர் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அவர்கள் இதுக்கு முன்னாடியே ரெண்டு படம் எடுத்திருக்காங்க, அது 3 அண்ட் வைராஜாவை. இந்த ரெண்டு படமே ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எப்பா நல்லா தானப்பா இருக்கு, நல்ல படமாச்சேப்பா அப்படிங்கிற பேர் வாங்கியிருந்தாலுமே படம் வந்த டைம்ல கிரிட்டிக் கிட்டையும் சரி ரிவ்யூஸ் கிட்டையும் சரி ஒரு ப்ராப்பரான நேம் கிடைக்கல. பட் 3 படம் என்னதான் இருந்தாலும் நிறைய ஆடியன்ஸை கவர்ந்தாலுமே பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. வைதிஸ் கொலவரி வேர்ல்டு லெவல் ஹிட் ஆச்சு. பட் ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த டைமில் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அண்ட் ரிவ்யூஸுமே என்னடா இது இப்படி எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் வந்திருந்தது. இப்போ அந்த படங்கள் நல்லாவே கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து வைராஜாவை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது, அந்த ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அந்த டைமில் அந்த ஒரு படத்தை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 8 வருஷ கேப்க்கு அப்புறம் தான் லால் சலாம் படம் பண்ணுறாங்க. அண்ட் விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் அவர்களும் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையுமே வந்து இந்த படம் மேலே ஒரு கண்ணு வைக்க வச்சதுக்கான காரணம் ரஜினி அவர்கள் பண்ணுற கேமியோ தான். எஸ், மொய்தீன் பாயா ரஜினி அவர்கள் பண்ணியிருக்கிற கேமியோ தான் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே எப்பா ரஜினி அவர்கள் நடிச்சிருக்காருப்பா கண்டிப்பாக இந்த படம் வந்தால் பார்க்கணுங்கிற ஒரு தாட் கொண்டு வர வச்சுது. பட் படத்தோட அந்த லுக், ரஜினி அவர்களோட லுக் வெளியாக இருந்தபோது எல்லாருமே என்னடா இது லுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபேஸ் எதுலேருந்தோ எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது, ரஜினி அவர்களுக்கும் இந்த லுக்குக்கும் சம்மந்தமே இல்லையே, அவ்வளோதான் கோச்சடையான் வந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி ரஜினி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டவுன் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு படம் இன்னொரு பொண்ணும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல ட்ரோல்ஸ் வந்து சந்திச்சுது. பட் இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள்ங்கிற பேருக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ஓடுங்கிறதா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோஷியல் மீடியாவில் கடந்த 2 நாளாக எந்த ஒரு ரூமர் போயிட்டு இருந்ததுன்னா லால் சலாம் படத்தோட ஷூட்டிங்காக ரஜினி அவர்கள் போயிருந்தாலுமே அவர்கள் வந்து அங்கே ஒர்க் இல்லாமல் அவருக்கு வந்து அங்கே ஷூட் அலாட் பண்ணாமல் அவர் அங்கே உட்காந்துருக்காரு, அதனால் கோபப்பட்டு ரஜினி அவர்கள் மும்பையிலேருந்து சென்னை வந்துட்டாருங்கிற நியூஸ் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருந்தது. என்னப்பா ஷூட் கூப்பிட்டு ஷூட் எடுக்காமல் அவர் உட்கார வச்சுருக்கீங்க, அதனால் அவர் சென்னை வந்துட்டாருங்கிற பல விதமாக நியூஸ் பரவிட்டே இருந்தது. மறுபடியும் அந்த படத்துக்கான ட்ரோல்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. என்னப்பா இது லால் சலாம் போஸ்டரும் சரியில்லை, ரஜினி அவர்கள் நடிக்க வைக்கிறதும் சரியில்லையாங்கிற மாதிரி பல ட்ரோல்ஸ்கள் வெளியாச்சு. பட் இந்த ஒரு விஷயத்து எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி ரஜினி அவர்களோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்து. பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி அவர்கள் மட்டும் இல்லை, நம்ம வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் கபில் தேவ் அவர்களும் அவரோட இருந்தார். எஸ், மும்பையில் இருக்கிற கபில் தேவ் அவர்களோட ரஜினி அவர்கள் மீட் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே கபில் தேவ் அவர்களும் இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு போல் இருக்கு, அதனால தான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காருங்கிற மாதிரி நிறைய விதமான பேச்சுகள் போய்கிட்டே இருக்கு. பட் இது ஒரு கேஷுவலான சந்திப்பாகவும் இருக்கலாம். காரணம், ரஜினி அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கிரிக்கெட்டர்ஸை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவர்களோட ஃபோட்டோ எடுத்திருந்தாரு, நரன் வருண் சக்கரவர்த்தி அவர்களோடையும் ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இது ஒரு நார்மலாக ஃபோட்டோவாக இருக்கும்ப்பா, நடிக்கலாம் போகிறதில்லன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு பக்கம் கபில் தேவ் அவர்கள் நடிக்க போகிறாருங்கிற டாக்ஸும் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு லால் சலாம் படம் கிரிக்கெட் அண்ட் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரஜினிகாந்த் அவர்களோட காஸ்டியூமே இந்த படத்தில் போஸ்டர்லையாக இருக்கட்டும் நேற்று ரிலீஸ் ஆகிய இந்த ஃபோட்டோலையாக இருக்கட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.